வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அநேகர் நீங்கள் வந்து நிறைய மெம்பர்ஸ், நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி, அதாவது பைபிளிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி, அதற்குரிய ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. முதல்ல நம்ம வழக்கம் போல் எப்பவும் போல் நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நாளுக்கான கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆன்சர் பண்ணாதவங்களும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பைபிளை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு கற்றுக்கிறதுக்கு இது சின்ன ஒரு கருவியாக உதவியாக இருக்கும். வாங்க, நம்ம நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேற்று வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, கர்த்தருக்கு பயப்படுதலே எதின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்ற ஒரு வசனம். இதுக்கு வந்து மிக மிக சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆர்வத்தை நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன். பைபிள் மீது உங்களுக்கு இருக்கிற இந்த வாஞ்சையை நான் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, நீதிமொழிகள் 9:10. ஸோ அது வந்து கரெக்டான ரெஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. நீங்கள் இதுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னா இது வித்தியாசமாக இருக்குது, கேள்வி மாதிரியே இல்லையேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கேள்வி என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து இந்த கேள்வியை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு கேள்வி தான். இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆடுகள், 2வது வந்து 10 வெள்ளிக்காசு, 3வது வந்து 2 குமாரர். இது வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை. ஒரே ஒரு அதிகாரத்தில் இந்த 3 கதைகளும் வருகிறது. ஏசாமி கிட்டே கேட்குறாங்க, என்ன இவர் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு, பாவிகளோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏசாமி தன்னுடைய திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு பதிலாக இந்த 3 கதைகளை சொல்லுகிறார். முதல் கதை என்ன சொல்கிறாரு, 100 ஆடு இருந்துச்சு, 100 ஆட்டில் 1 ஆடு காணாமல் போச்சு. அந்த 1 ஆட்டுக்காக அந்த மெய்ப்பண்ணை என்ன பண்ணால், 99 ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு ஓடி போய் அந்த காணாமல் போன 1 ஆட்டை கொண்டு வந்து மகிழ்ச்சியாக இருந்தான், அதை மற்றவங்களுக்கும் சொன்னான், தோல் மேலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2வது கதை சொல்கிறாரு, ஒரு அம்மாவுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, அதில் 1 வெள்ளிக்காசு தொலைஞ்சி போச்சு, அது வந்து திருப்பி கிடச்சிச்சு. அதுக்கு அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமாக எனக்கு தொலைச்சிட்டேன், திருப்பி கிடச்சிருச்சின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3வது கதையும் ஒரு சொல்கிறாருங்க ஏசாமி. என்ன கதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பசங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், அப்பா பேச்சு கேட்காம வெளியே போயிட்டான். திருப்பி வந்து என்ன பண்ணான், அவன் மனம் திருந்தி அவங்க அப்பா கிட்டே வந்தான். அவங்க அப்பா என்ன பண்ணார், திருப்பி அவனை ஏற்றுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான 3 கதைகளை சொல்லுகிறார். இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கதைகளும் வருகின்ற அதிகாரம் வசனம் எது? நீங்கள் அதிகாரம் சொன்னால் போதும், வசனம்னா அந்த அதிகாரத்துலேயே ஃபுல்லாகவே வருது. அதனால் இந்த 3 கதைகளும் வருகின்ற புஸ்தகம், பைபிளில் இருக்கிற புஸ்தகம், அதனுடைய அதிகாரத்தை நீங்கள் சொல்லணும். ரொம்ப 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 ஈஸிங்க, ஈஸியான க்வெஸ்சன் தான், ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. நான் இதுக்கு வந்து க்ளூ கொடுக்குறேன். என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஏசாமின் பேசினாருன்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும், நற்செய்தி நூல்களில் இந்த நிகழ்ச்சி வருகிறது. நற்செய்தி நூல்னால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மத்தேயும், மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 தான் நற்செய்தி நூல்கள், காஸ்பிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த 4 புஸ்தகங்களில் தான் இந்த கதை இருக்குது. இந்த 3 கதையும் வருகின்ற அதிகாரம் எதுன்றத நீங்கள் சொல்லணும். எந்த புக்கில் இருக்குது, எந்த நற்செய்தி நூலில் இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்றது தான் நீங்கள் சொல்லணும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம நிச்சயமாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா வித்தியாசமாக நம்ம பைபிளில் இருக்கிற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் அவளோடு உங்கள் பதிலுக்காக
காத்து கொண்டு நிற்கிறேன். தேங்க்யூ செஷனுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த கொஷின்ஸை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதுக்குரிய கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறாங்களான்றதை நாம் பார்க்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.